வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வீடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு லோன் எடுக்கிற அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இது எதுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன்ல எவ்வளோ பேர் லோன் எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி பிளே ஸ்டோர்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்ப்போம். இது எதுக்காக நம்ம பார்க்குறோம்னா, இதை பார்க்கக்குள்ளே உங்களுக்கே ஒரு ஐடியா தெரிஞ்சிருங்க. அவங்க சொல்கிற கமெண்ட்ஸு, இதில் இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கக்குள்ளே உங்களுக்கே ஒரு ஐடியா வந்துடும். இதில் நம்ம போய் எடுக்கலாமா வேணாமா, இல்லை எடுத்தால் மாட்டிப்போமா மாட்டிக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு லோன் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, அதை நீங்கள் கமெண்ட் மூலிமா கேட்டிங்கன்னா, அந்த கமெண்டுக்கு ரிப்ளை வீடியோ அன்னைக்கு சாயந்தரமே நம்ம மேக் பண்ணி பண்ணிகிட்ருக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல், நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாலாம் வந்துட்டு டைப் பண்ண முடியாது, அப்படி வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் டெலகிராம் லிங்க் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணி உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம். லோன் எடுக்கிற வீடியோ பார்க்குறோம்னாலே நிறைய பேர் அப்பா வண்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ நிறைய பேரில் ஒரு சிலர் மட்டும், ஏன்னா அது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியுது நம்மளாலலாம். அதாவது என்னென்னா, இந்த மூணு முக்கியமான விஷயத்தில் முதல் விஷயம் என்னென்னா, லோன் அத்தியாவசிய தேவையாக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து லோன் எடுக்கிற கான்செப்டுக்குள்ளே வாங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இந்த ஃபீல்டில் நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். நிறையா பேர், வாடிக்கையாளர்கள் நிறையா பேர் சொல்லி நான் கேள்விப்படுறது உண்டுங்க, எனக்கு தேவையில்லாத கடனுங்க இது, எனக்கு ஒரு வழி இருக்குது, என்கிட்ட கார்டு இருக்குது அப்படின்றதுக்காகவே நான் போய் எடுத்தேங்க இதில், நான் என்கிட்ட வந்து பணம் இருக்குது, ஒரு பேக்கப் இருக்குது, சரி ஓகே வாங்கி வைப்போம் அப்படின்றதுக்காகவே, தேவையில்லாத பொருட்கள் கேஜெட் அது இதுன்னு வந்து எனக்கு சம்மந்தம் இல்லாததெல்லாம் வாங்கி வந்து வச்சுருக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லி கேள்விப்படுறது உண்டுங்க. இப்போ எனக்கு பணம் கட்டக்குள்ள ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அத்தியாவசிய தேவையாக இருந்தால் மட்டும் நீங்கள் லோன் எடுக்கிற கான்செப்டுக்குள்ளே வாங்க. இரண்டாவது விஷயம், லோனு ரிஜெக்ட் ஆகக்கூடாதுன்னா இந்த இடத்துல எல்லாத்துக்குமே ஒரு கோபம் வரும், நீ கொடுக்குறதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றாங்க. ஆனால் எவ்வளோ பேர் இன்ஸ்டாகிராம் மூலயமா எனக்கு வந்துட்டு இந்த லோனில் நான் லோன் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க கமெண்ட் பண்ணுறதில்ல, ஒரு சிலர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் கமெண்டே பண்ணுறதில்ல. ஸோ அதுக்காக வந்துட்டு நீங்கள் கொடுக்கறது எல்லாமே இருக்கும், அதாவது லோன் ரிஜெக்ட் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படின்றது கிடையாது. இவன் லோன் கொடுத்தா மட்டும்தான் இவனுக்கு வருமானம், இது லோன் கொடுக்காம அவனுக்கு அந்த எந்த வருமானமே கிடையாது. டேட்டாஸ் வச்சுலாம் அவெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க, அதெல்லாம் அந்த காலங்க. அப்போலாம் வந்து டேட்டாஸ்லாம் வித்துட்டுருந்தானுங்க, இப்போலாம் தெருக்கு தெரு வந்துட்டு டேட்டா கிடைக்குது. ஒரு கேம் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அதன் மூலிமா டேட்டா எடுப்பான், அதனால் நிறைய இதை வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகி கிடக்குது. இவனுக்கு அந்த வேலை கிடையாது, ஏன்னா ரிஜிஸ்டர்ட் கம்பெனி தான் நம்ம வந்து சொல்லிட்டுருக்கோம். சரி ஓகே, எதுக்காக இந்த இரண்டாவது விஷயம்னா, உங்களோட சிபில் செக் பண்ண சொல்கிறோம்னா, நீங்கள் ஒரு பேங்க்கில் போய் லோன் அப்ளை பண்ண போகிறீங்க, அதில் லோன் அப்ளை பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்தவொடனே லோன் அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து சைன் பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து உடனே லோன் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்களா என்ன? கிடையாது. அவங்க உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்கிட்டு சிபில் செக் பண்ணுவாங்க. சிபில் என்னென்ன இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் கொடுக்க முடியுமா முடியாதான்றத பார்ப்பாங்க. அதை தான் நம்ம ஒரு வீடியோவாக மேக் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நான், அந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். அந்த வீடியோ செக் பண்ணிங்கன்னா 99% உங்களுக்கு லோன் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்துட்டு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம், லோன் சம்மந்தப்பட்ட நிறையா பிரச்சனைகளை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முக்கால்வாசி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணாததுனால லோன் வந்துட்டு பிரச்சனைகள் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணிட்டாலே இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு சால்வ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் எனக்கு வந்துட்டு உடம்பு முடியல, இல்லை வந்துட்டு ஹெல்த்து, வீட்டில் ஒருத்தவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ, என்னால் பணம் கட்ட முடியாத சூழ்நிலை, வேலை போயிடுச்சு, இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யணும், அப்பயும் வந்து நான் பணம் கட்டி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடையாதுங்க. ஸோ கட்ட வேண்டியது நம்மளோட கடமை. அப்படி உங்களால் வந்து கட்ட முடியாத சூழ்நிலை, வேலியபிள் ரீசன் இருக்குன்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதையும் வந்துட்டு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களை இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ஹராஸ்மெண்ட் மிரட்டல் விடுத்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனோட அஃபிஷியல் வெப்சைட்டில் தாங்க இருக்கோம். இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களால் வந்துட்டு உங்களோட வந்துட்டு மொபைல் பில்லு கட்ட முடியும், எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கட்ட முடியும், உங்களோட டிடிஹெச் ரீசார்ஜ், கேஸ் பில்லு, வாட்டர் பில்லு, டேட்டா, ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் உங்களால் வந்து பண்ண முடியுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னும் நிறைய ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லாம் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக பை பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு 15 நாள் உங்களுக்கு வந்துட்டு டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதிகமாக வந்துட்டு இது ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்றது இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி உங்களோட டேட்டாஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல, அதாவது சிம்பிள் ப்ராசஸ்லேயே உங்களுக்கு வந்துட்டு இதில் எலிஜிபிலிட்டி வந்து கொடுத்துருவோம் அப்படின்றது இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர், இதில் ஒரு பிரச்சனை, மெயின் பிரச்சனை என்னென்னா, இதில் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்துட்டு கஸ்டமர் கேருக்கு வந்து காண்டாக்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஐவிஆரை யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு பேசிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு இதில் ஒரு மைனஸ். மெயில் ஐடி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஆனால் சோஷியல் மீடியாவில் கனெக்டாக இருக்கிறாங்க, அந்த டீட்டெயிலே வந்து கொடுத்துருக்காங்க இவங்க. இப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் தான் இருக்கோம். ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷனோட நேம் என்னென்னா, சிம்பிள் ஷாப் நவ் பே லேட்டர் அப்படின்றது தான் இதனுடைய பேர். கெட் சிம்பிள் டெக் அப்படின்றது தான் இதனுடைய அஃபிஷியல் நேம். 4.6 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க. 180,000 பேருக்கு மேலே இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க.
5 மில்லியன் பேருக்கு மேல இந்த அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. 5 மில்லியன்னா 50 லட்சம், 50 லட்சம் பேருக்கு வெறும் வந்துட்டு 1.80 தான் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அபவுட் ஆப்ஷன்ல செக் பண்ணி பார்த்தோம்னா அதுல பார்த்தீங்கன்னா பெருசா இந்த டீட்டெயிலும் வந்து கொடுக்கல. அவங்க எதுலலாம் கனெக்டா இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் நீங்க வந்துட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. இல்ல முக்கியமானது என்னன்னா உங்களுக்கு மந்த் எண்ட்ல ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதாவது தேவையில்லாத செலவுகள் பண்றதை தவிர்த்துட்டு நீங்க உங்களுக்கு தேவையான செலவுகளை பண்றதுக்கு உபயோகமா இருக்கும். ஸோ அதுக்கடுத்தது வந்துட்டு இதில் வந்து நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எவ்வளோ டைம் கொடுப்போம், எத்தனை நாள் கொடுப்போம் அப்படின்றது இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் எக்ஸ்ட்ரா டைம்லாம் நாங்கள் வந்து ஆட் பண்ணி கொடுப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதில் மெயின் விஷயம் என்னென்னா நாங்கள் வந்துட்டு அதாவது பெனால்ட்டி சார்ஜஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 250 ரூபா வரைக்கும் நாங்கள் வந்துட்டு வாங்குகிறோம் அப்படின்றதையும் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு 250 ரூபா அப்படின்றது ஒரு அதிகமான விஷயம். ஆன் டைமில் பேமெண்ட் பண்ண நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஓகே, இவங்க சோஷியல் மீடியாவில் கனெக்டாக இருக்கிறதுக்கான வந்துட்டு டீட்டெயில் எல்லாம் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா நீங்கள்லாம் போயிட்டு உங்களுக்கு ஏதாவது என்கொயரிஸ் இருந்தால் நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி வந்து சொல்லியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக தான் அதாவது வந்துட்டு ஜூலை மாதம் 11/2023 தான் இந்த அப்ளிகேஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு 2015 லான்ச் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் தான் இது. இதில் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 4.6 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிளுக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 11,000 பேர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5,000, 3 ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7,000, அதுக்கப்புறம் 4 ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்துட்டு அதே ரேஞ்சில் 7,000 தான் இருக்குது. 5 ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா 149,000 பேர் 5 ஸ்டாரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதிகமாக வந்துட்டு சிங்கிள் ஸ்டாரில் செக் பண்ணி பார்த்ததில் அதிகமாக இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சில டைம் நான் பில் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்டேட்டிங் வந்துட்டு ப்ராப்ளம் இருக்குது. அந்த இன்னொரு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு அந்த அதாவது இந்த ஜொமேட்டோ இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு அப்டேட்டிங் பிரச்சனை இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரீஃபண்ட் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம்டைம்ஸ் வந்துட்டு ஓடிபி, இப்போ நம்ம வந்துட்டு ஆன்லைன் மூலமா பேமெண்ட் பண்ண போகிறோம்னா அது ஃபஸ்ட் டைம் வந்து லாகின் பண்ணுறோம்னா அதில் வந்து ஓடிபி கேட்கும், அந்த ஓடிபி இஷ்யூ அப்படி இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதில் பெருசாக வேறு எந்த அப்டேட்டிங் அதாவது எந்த கம்ப்ளைண்ட்ஸுமே இது இல்லைங்க. இதில் ரிஜெக்ஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது, ஆனால் இதில் ரிஜெக்ட் அப்படின்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இதில் வந்துட்டு அதிகமாக இவங்க கன்சிடர் பண்ணுறது என்னென்னா உங்களோட மொபைல் நம்பரு, நீங்கள் பேங்க்கில் லிங்க் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா இல்லை அந்த மெசேஜ் எல்லாம் வருது பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து மாதம் மாதம் நமக்கு சம்பளம் வருது அந்த மாதிரிலாம் மெசேஜ், இல்லை டிரான்சாக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுற மெசேஜ், இதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு இவங்க வந்துட்டு லோன் கொடுக்குறாங்க. இங்கே வந்துட்டு சிபில் பேஸ்டு இல்லை சிபில் வந்துட்டு எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ மற்றபடி இதில் வேறு எந்த டீட்டெயிலுமே பெருசாக வந்து கொடுத்துக்கல. 5 ஸ்டாரில் வழக்கம் போல் தான் மானியத்தேனே தான் எனக்கு கரெக்டான டைமில் லோன் கொடுத்துருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் இருக்கோம். இதில் அதிகமாக என்ன மாதிரி வந்துட்டு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ வந்துட்டு அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, மல்டிபிள் டிரான்சாக்ஷன் வந்து போயிருக்குது அப்படின்ற மாதிரி சைபர் செக்யூரிட்டியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறையா மெசேஜ் வந்துட்டு இருக்கு இதில் வந்துட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்வைட் பேமெண்ட்டுக்காக வந்துட்டு இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது யார் வேணால் வந்து பண்ணியிருக்கலாம். ஸோ அப்படின்ற மாதிரி தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹராஸ்மெண்டிங் மீ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு டிரான்சாக்ஷன் இஷ்யூ ஒரு சில இடத்துல வந்துட்டு ஹராஸ்மெண்ட்டு, இந்த ஆர்டர் கொடுத்தா வந்துட்டு அதில் அப்டேட்டிங் பிரச்சனை, ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நிறையாவது வந்திருக்கு. அப்புறம் ரீஃபண்ட் நாட் ப்ரொவைடட் அப்படின்னும் வந்திருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த பெருசாக வந்துட்டு டீட்டெயில் அப்படின்றது இதில் வந்துட்டு வரலைங்க. இதில் மேக்ஸிமம் உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்றது எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா ஆன் டைமில் பேமெண்ட் பண்ணதுனால தான். சரி ஓகே, இப்போ ஆன் டைமில் உங்களால் வந்து பேமெண்ட் பண்ண முடியல அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன் நான். உங்களால் ஆன் டைமில் பேமெண்ட் பண்ண முடியலனா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா அவங்களோட அஃபிஷியலுக்கு மெயில் பண்ணணும். ஆனால் இவங்கள்ட்ட என்ன இருக்குது, அஃபிஷியலுக்கு மெயில் கிடையாது. அப்போ சோஷியல் மீடியா மூலிமா தான் உங்களால் வந்து டாக் பண்ண முடியும். நீங்கள் அதன் மூலிமா கூட நீங்கள் வந்து டாக் பண்ணி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஏஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தீங்கனாலே வந்துட்டு இந்த ஏஏ இருக்கும், அது இல்லாமல் உங்கள் மொபைல்லே இருக்கும். நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சப்போர்ட் வந்துடும், அதாவது மொபைல் நம்பரை வச்சு லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதாவது வந்துட்டு ஃபைல் ஏதாவது நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு நினச்சாலும், ஃபோட்டோஸ் ஏதாவது அட்டாச் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் இதன் மூலிமா வந்துட்டு அட்டாச் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இதன் மூலிமா உங்களுக்கு ஏதாவது சாலிட் ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை அட்டாச் பண்ணி கேளுங்க. இல்லை வேலை போயிடுச்சு அதுக்கான ப்ரூஃப்லாம் கிடையாது அப்படின்னா தாராளமாக சொல்லுங்கள், எனக்கு வேலை போயிடுச்சு, இந்த மாதம் எனக்கு சம்பளம் வராது, நான் வந்துட்டு அடுத்த மாதம் கட்டிடுறேன், இல்லை அடுத்த தவணையில் கட்டிடுறேன், இல்லை நான் எனக்கு ஒரு 5 நாள் டைம் வேணும், 10 நாள் டைம் வேணும், அந்த மாதிரி வந்து கேட்குறதா தான் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க. கால் பண்ணுறவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி அவங்க வேலை செய்கிறாங்க சம்பளத்துக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க வந்துட்டு டைம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இவங்கள்ட்ட கேட்டால் மட்டும் தான் வந்துட்டு டைம் கிடைக்கும். இதில் என்ன தான் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேட் பேமெண்ட் சார்ஜஸ் பெனால்ட்டி அது இதுன்னு வந்துட்டு ஆட் பண்ணிட்டு தான் இருப்பான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு பேமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து பேமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலும் சேம் தாங்க. அதாவது உங்களுக்கு வந்து இதில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பிரச்சனைகள் வந்துட்டு உங்களுக்கு சரியாகலை அப்படின்னா நீங்கள் அவங்களோட அஃபிஷியலுக்கு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் வந்து தாராளமாக ஆர்பிஐயில் கொடுக்கலாம்.
இல்லை எனக்கு ஆர்பிஐ எல்லாம் முடியாது சோஷியல் மீடியாவிலே கொடுத்து இவங்களை வந்துட்டு உடனே நான் ரிசல்ட் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சோஷியல் மீடியாவில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு இவங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் தீர்வாங்க. நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லியாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் சரி, ஏதாவது கேள்விகள் இருந்ததுனாலும் சரி, நீங்கள் கமெண்ட் மூலமா சொல்லுங்கள். நம்ம கமெண்ட் ரிப்ளைல வந்து சந்திக்கலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.